வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இந்த கேக்கு செய்கிறதுக்கு ஷீட்டு, மாவு ஷீட்டு இது தேவை. நீட்டாக இருக்கும், அது கடைங்களில் கிடைக்கும். 4 ஆப்பிள், 4 முட்டை, 180 கிராம் சர்க்கரை, 80 கிராம் வந்து பட்டர், ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கணும், கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தோல் சீவந்து. இந்த ஆப்பிள் வச்சு செய்கிற இந்த தார்த்துக்கு வந்து இந்த தட்டு தேவை. இந்த 4 ஆப்பிள்களையும் இந்த தோலை சீவி முதல்ல எடுத்துக்கணும். இப்போ இந்த 4 ஆப்பிளும் தோலை சீவி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து கேரட்டை சீவுற மாதிரி துருவலில் சீவ போகிறோம். கேரட்டை சீவுற மாதிரி 4 ஆப்பிளையும் சீவி எடுத்துக்கணும், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். கேரட்டு சீவுற மாதிரி சீவி துருவி எடுத்துக்கணும். இந்த கேரட்டு துருவல் மாதிரி 4 ஆப்பிளையும் சீவி எடுத்துக்கணும். இந்த கலர் மாறிட போது அதுக்காக எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றி வச்சிடணும். அப்போ தான் இந்த கலர் ப்ரௌன் கலராக மாறிடாது. இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து எல்லா பக்கமும் ஊற்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ஆப்பிள் வந்து ப்ரௌன் கலராக மாறாது. ஒரு போலில் இந்த 4 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கணும். இதை வந்து நல்லா அடிக்கணும். இப்போ இந்த 4 முட்டையும் நல்லா அடித்து வச்சாச்சு. இதில் வந்து இப்போது சர்க்கரையும் இந்த பட்டரையும் சேர்த்து திருப்பி அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த சர்க்கரையை, நாட்டு சர்க்கரையை அந்த முட்டையில் போட்டு கொட்டிக்கணும். இப்போ இதில் வந்து இந்த எலுமிச்சம்பழம் தோல் சீவி வச்சதை அது உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் அடித்து வச்சது இந்த ஆப்பிளில் சீவி வச்சதில் துருவி வச்சதில் ஊற்றி கலந்துக்கணும். இது அடிக்க வேணாம், இது கரண்டியாலே கலந்துக்கணும். இப்படி கலந்துக்கினாலே போதும். இந்த பேஸ்ட்ரியை வந்து இந்த கேக்கு செய்கிற இந்த அச்சில் வந்து இப்படி எடுத்து வச்சிடணும். கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அதில் வச்சுன்னு. இப்போ சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை வந்து கத்திரிக்கோள் வச்சு வெட்டி கரெக்டாக எடுத்தாச்சு. இந்த கலந்து வச்சதை வந்து இந்த பேஸ்ட்ரியில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி சமமாக போடணும். இப்போ இந்த பேஸ்ட்ரியில் இந்த ஆப்பிள் அந்த கலந்து வச்சதை வந்து இதில் சமமாக பரப்பி வைக்கணும். சமமாக வச்சுட்டு இப்போ ஓவனில் வச்சு எடுக்கணும். இதை வந்து எல்லாம் வச்சில் போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து இப்போது ஓவனில் நூறு டிகிரியில் 45 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பழமும் கொடுத்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாதது. இதை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.